எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோல வந்து நம்ம இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபாரஸ்ட்ரி பத்தி, அதாவது சர்வதேச வன நாள் அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்த்துருந்தோம். எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்யூ ஃபார் தட். இந்த வீடியோல வந்து வேர்ல்டு வாட்டர் டே, அதாவது உலக தண்ணீர் தினம் அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, தண்ணீர் தினத்தோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அதனால வர இம்ப்ளிகேஷன் அண்ட் சேலஞ்சஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, அண்ட் நம்ம கையில இருக்க சின்ன சின்ன சொல்யூஷன்ஸ் இருக்கு, நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றதையும் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீரின்றி அமையாது உலகின் யார் யாருக்கும், வானின்றி அமையாது உலகு. அதாவது தண்ணி இல்லாம உலகத்துல யாருமே, இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்ஸ், யாருமே வாழ முடியாது அப்படின்றத சிம்பிளா 3000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்லிட்டாரு. ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம வந்து SDG 6 அப்படின்னு சொல்லப்படுற சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நம்பர் கோல் நம்பர் 6 வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, என்ஷூரிங் வாட்டர் அவைலபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் சானிடேஷன் ஃபார் ஆல். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தண்ணியோட அவைலபிலிட்டியை வந்து உறுதிப்படுத்திக்கணும், அதே நேரம் நீர் மேலாண்மை வந்து எல்லாருக்குமே கொண்டு சேர்க்கணும் அப்படின்றது தான் SDG 6, தண்ணீரை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி உலக லெவலில் எல்லாருமே ஒரு போராடிட்டு இருக்க ஒரு கோல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இந்த வருஷம் வேர்ல்டு வாட்டர் டேயோட தீம் என்ன, உலக தண்ணீர் நாளோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூயிங் த வாட்டர், தண்ணீரோட மதிப்பை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் வந்து மதிப்பை பற்றி பேசுகிறாங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போமே. நம்ம எல்லாருக்குமே கோல்டு தெரியும், தங்கம் தெரியும், சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்துருப்போம். அதோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். ஏன் யோசித்தோம் அப்படின்னா, தங்கத்தோட குவான்டிட்டி வந்து உலகத்தில் இருக்கிறது வந்து ஒரு லிமிடெட் குவான்டிட்டி தான் இருக்குது, அண்ட் அதை யூஸ் பண்ற மக்கள் வந்து நிறைய பேர் இருந்துகிட்டே இருக்காங்க, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. அதனாலதான் தங்கத்தோட விலை வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. இது அப்படியே வந்து தண்ணீருக்கும் பொருந்தும். ஏன் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற ஃப்ரெஷ் வாட்டர் குவான்டிட்டின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லிமிட்டட். நிறைய தண்ணி வந்து கடல்ல தான் இருக்குது, உப்பு தண்ணியா இருக்குது, நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஸோ லிமிட்டடா இருக்கிற ஃப்ரெஷ் வாட்டரை வந்து யூஸ் பண்ற மக்கள் அதிகமாகிட்டே இருக்காங்க, அதனால தண்ணீரோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இதை வந்து நம்ம இன்னும் சிம்பிளாக பார்க்கணும்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி மினரல் வாட்டர், அதாவது பாட்டில்டு வாட்டர்ன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. ஸோ தண்ணியை வைக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்கன்னா யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. அது ஏன் ப்ராக்டிக்கலாக வந்துச்சு அப்படின்னா, தண்ணீரோட மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது வருஷ வருஷம். நோ வாட்டர், வாட்டர் ஸ்கேர்சிட்டிக்கு இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, சென்னை எடுத்துக்கோங்க. சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா 1 கோடி மக்களுக்கு மேலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் 5 மேஜரான ஏரி, வீராணம், செம்பரம்பாக்கம், சோழவரம், புழல், அம்பத்தூர் ஏரி, இந்த மாதிரி ஏரிகள் தான் வந்து சென்னையோட ஒரு மெயின் ஒரு பேக் போனாகவே இருந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் வாட்டரை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதே சென்னையில் வந்து ஒரு வாட்டர் ஸ்கேர்சிட்டி வரும்போது எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத கத்தி படம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லியிருந்தாலும், வாட்டர் ஸ்கேர்சிட்டினால என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும்ன்றத எக்ஸ்ட்ரீமாகவே காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்பயுமே வந்து மறந்துடக்கூடாது வாட்டர் ஸ்கேர்சிட்டி பற்றி. ஸோ எல்லா வருஷமே வந்து மார்ச் 22 வந்து உலக தண்ணீர் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அதில் நம்ம சேலஞ்சஸ் ஆஃப் த வாட்டர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதை 3 செக்ஷனாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ வாட்டர், 2வது வந்து ஸ்டாக்னன்ட் வாட்டர், 3வது வந்து எக்ஸஸ் வாட்டர். அதாவது நோ வாட்டர்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், வாட்டர் வந்து ஸ்கேர்சிட்டியாக இருக்குது, பற்றாக்குறையாக இருக்குது. லேட்டஸ்ட் ரிப்போர்ட் 2021 ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, 1 in 9 பீப்புள் லேக் ஆக்சஸ் டு வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உலகத்தில் 9 பேரில் ஒருத்தருக்கு வந்து வாட்டரோட ஆக்சசபிலிட்டி இல்லாமல் இருக்குது அப்படின்றதான் ப்ராக்டிக்கல். அடுத்த ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா, 1 in 3 பீப்புள் லேக் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், அதாவது 3ல் 1 உலகத்தில் வந்து பேசிக் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லாமல் இருக்காங்கன்றதான் ப்ராக்டிக்கல். அட் த சேம் டைம் இன்னும் ஷாக்கிங்கான என்னது அப்படின்னா, 55% ஆஃப் த குளோபல் பாப்புலேஷன் வந்து சேஃப்லி மேனேஜ் சானிடேஷன் இல்லாமல் இருக்காங்கன்றதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. ஸோ டாய்லெட் கூட இருந்துடும், ஆனால் சேஃப்லி மேனேஜ் சானிடேஷன் இருக்கா அப்படின்னா வந்து இல்லை அப்படின்றதா ப்ராக்டிகாலிட்டி. ஸோ இது எதுக்காகனா, வாட்டரோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது உலகத்தில் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இதை பற்றி நம்ம சின்ன சின்ன ரூமர்ஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் கூட கேள்விப்பட்டிருக்கோம். 3வது உலக போர் வந்துச்சுன்னா வந்து அது தண்ணீரை வச்சு தான் வரும். அதே மாதிரி வந்து டே ஜீரோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. டே ஜீரோனா என்னன்னா, ரொம்ப சிம்பிள், ஒரு நாள் வரும், அந்த நாளுக்கு அப்புறம் வந்து வாட்டரே யூஸ் பண்றதுக்கு இருக்காது, ஒரு சின்ன துளி கூட இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு தியரட்டிக்கல் கான்செப்ட். இதை வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் 2019 ஏப்ரலில் ப்ரொபோஸ் பண்றாங்க. ப்ரொபோஸ் பண்ணதுக்கு அப்புறம் உலகத்தில் இருக்க நிறைய கண்ட்ரீஸ் வந்து அட்டென்ஷனுக்கு வருது. ஸோ நிறைய பேர் ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க, இதை வந்து வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வாட்டரோட டிமாண்டை வந்து கம்மி பண்ண ட்ரை பண்றாங்க, கம்மியா யூஸ் பண்ணணும் அப்படின்ற ட்ரை பண்றாங்க. பட் தியரட்டிக்கல் கான்செப்ட் தானே தவிர, ப்ராக்டிக்கலாக இன்னும் எந்த ஒரு கண்ட்ரிலையும் வந்ததில்ல, ஆக்சசபிலிட்டி இருந்துட்டு தான் இருக்கு. பட் நோ வாட்டர், அதாவது ஸ்கேர்சிட்டின்றது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆனது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு இது. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாக்னன்ட் வாட்டர், அதாவது ஒரே இடத்துல தேங்கி நிற்கிற வாட்டர்னால வர்ற பிரச்சனைகள். வாட்டர் ஒரு இடத்துல இருக்கிறதுனால பிரச்சனை வருமானு கேட்டீங்கன்னா, வரும். எங்க அப்படின்னா, நம்ம வீட்டை சுத்தியே பார்த்துருக்கோம், நிறைய இடத்துல வந்து வாட்டர் ஒரு இடத்துல ஸ்டாக்னண்டா நின்றுச்சுன்னா பேசிக்கா அந்த இடத்துல வந்து மஸ்கிட்டோட ஃபார்மேஷன் அதிகமா இருக்கும், கொசு பேசிக்கா ஜென்ரேட் ஆகும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நிறைய டிசீசஸ் லைக் மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா,
அண்ட் முக்கியமான சொல்ல மறந்த ஒரு விஷயம் பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயரியா. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 100,000 குழந்தைகள் டயரியால மட்டும் இறந்து போறாங்க. ஒரு வருஷத்துக்கு சொல்றேன், இந்தியாவில் 100,000 குழந்தைகள் டயரியால மட்டும் இறந்து போறாங்க. அண்ட் இந்தியாவில் நடக்கிற குழந்தைகள் மரணத்தில் பார்த்தீங்கன்னா 1/5 டயரியானால வருது. அப்போ பேசிக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்டரை வந்து கிளீனாக இருக்கணும், அது அக்சசபிலிட்டி எல்லாருக்கும் மாத்துறது வந்து நம்மளோட கையில் தான் இருக்குது. அடுத்து ஸ்டாக்னன்ட் வாட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த லேக்ஸ் ஈஸியாக சொல்லிடலாம். நம்ம அந்த எவாப்ரேஷன் ஆஃப் லேக்ஸ் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்போம். வாட்டர் வந்து இன்னும் எவாப்ரேட் ஆகுது லேக்ஸ்ல இருந்தோ ஒரு மற்ற ஸ்டாக்னன்ட் பாடிஸ் இருந்தோ எவாப்ரேட் ஆகுதுன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுவும் ஒரு முக்கியமான ஃபேக்டர். இதோட சொல்யூஷன்ஸ்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் பார்ப்போம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் வாட்டர். எக்ஸஸ் வாட்டர் வந்து ஒன் ஆஃப் த பிரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் வாட்டர்னு நம்ம சொல்லலாம். நமக்கு வந்து சில ஃப்ளட்ஸ் எல்லாம் வந்து கண்ணு முன்னாடி வந்து போகும். அதாவது சென்னை ஃப்ளட் 2015 இருக்கட்டும், அரல்ஸ் இப்போ ஜனவரியில் ரீசெண்டாக இந்த தாமிரபரணி வந்து தூத்துக்குடி சைடு வந்து ஃப்ளட்டாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டரோட கொஞ்சம் இம்ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் நம்ம சொல்லலாம். நம்ம பேசுறதுக்கு மட்டும் இல்லை, இது செயலே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இதை பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ப்ராப்பர் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் சானிடேஷன் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் அப்படின்றதையும் பார்க்குறோம். ஏன்னா ஒரே வருஷத்தில் தான் நம்ம வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்கேர்சிட்டியும் சம்மரில் வரும், வாட்டர் ஃப்ளட் ஆர் எக்ஸஸ் வாட்டரும் வந்து டிசம்பர்லையும் நவம்பர்லையும் வரும், ஒரே வருஷத்தில் வரும். ஸோ சம்ஹவ் வி ஆர் லேக்கிங் த இம்ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நம்ம அஸ்ஸாம் ஃப்ளட் எடுத்துக்கோங்க, உத்தரகாண்ட் ஃப்ளட் எடுத்துக்கோங்க, அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் அங்கே வந்து கோல்ட் அண்ட் டெம்பரேச்சர் இருக்கும், பயங்கரமாக வாட்டர் எக்ஸஸ் அவைலபிலிட்டி இருக்கும். அதே இது இன்னொரு சமயம் பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரையாக இருக்கும், வாட்டரோட ஸ்கேர்சிட்டி பயங்கரமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் நம்ம வாட்டரோட மிஸ்மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேப்பா, இப்போ எல்லாமே வந்து வாட்டரோட சேலஞ்சஸ் பற்றி இதெல்லாம் பயமாக இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம கீழே இருக்க சின்ன சின்ன சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைஜீனான வாட்டர் வந்து மேனேஜ் பண்ணுறது. அதாவது இப்போ நம்ம வீட்டில் வாட்டர் டேங்க் இருக்கும், ஆனால் அது எத்தனை நாள் நம்ம க்ளீன் பண்ணிப்போம் அப்படின்னு தெரியாது. நம்ம அப்பா அம்மா பண்ணியிருப்பாங்க, நம்ம யூத்தாக பண்ணியிருப்போம் அப்படின்னா அது க்வெஸ்சன் மார்க் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து வாட்டரை நம்ம சுற்றி இருக்க வாட்டரை வந்து ஒரு கிளீனாக ஆர் சேஃபாக ஹைஜீனாக வச்சுக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஸ்டெப்ஸை நம்ம எடுக்கலாம். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன். வாட்டர் என்ன ரெசல்யூஷன் எடுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் சொல்கிற நிறைய மேஜரான பிரச்சனை தண்ணியே நீ குடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. நம்மகிட்ட தண்ணி இருக்கும், அவைலபிலிட்டி இருக்கும், ஆனால் குடிக்க மாட்டோம். ஸோ இந்த வாட்டர் டேயில் வந்து ஒரு ரெசல்யூஷனாக இனிமேல் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 லிட்டரோ 2.5 லிட்டரோ வந்து கண்டிப்பாக குடிப்பேன் டெய்லி அப்படின்றத ஒரு ரெசல்யூஷனாக எடுத்துக்க முடியும். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாலண்டியரிங் ஃபார் என்ஜிஓஸ். நிறைய என்ஜிஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேக்கோட ரெஜிமினேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி வாட்டர் பாடிஸ்க்கு அப்படின்னே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சானிடைசர் ஏதாவது ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம். வித் நம்மளால பர்சனலாக பண்ண முடியிற விஷயம் வித்தவுட் எனி ஸ்பெண்டிங் மணி. ஸோ இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயம்புத்தூரில் வந்து இஎஃப்ஐ அப்படின்னு சொல்கிற என்விரான்மெண்டலிஸ்ட் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு என்ஜிஓ இருக்காங்க. ஸோ வாட்டர் பாடிஸ்க்கு மட்டுமே வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய லேக்ஸ் ரெஜிமினேட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீயூசிங் வாட்டர். இப்போ உங்கள் வீட்டில் வந்து சமைக்கிற தண்ணி இருக்கும் இல்லையா, அதை வந்து தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி சர்க்குலேஷன் ஆஃப் வாட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஆர் இதை வந்து இன்னொரு மாதிரி கூட சொல்லலாம், நீங்கள் வந்து சமைக்கிங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு தோட்டம் வச்சு கண்டிப்பாக அந்த வாட்டர் சர்க்குலேட் பண்ணுவேன் அப்படின்றதையும் ஒரு ரெசல்யூஷனாக நீங்கள் எடுக்க முடியும். ஸோ அஞ்சாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெடியூசிங் த வாட்டர். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்மளால் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியிற ஒரு விஷயம். இப்போ ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கப்போ வந்து அந்த டேப்போட வாட்டர் வந்து லீக் இன்னும் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஆரோஸ் வந்து ஷவர் எடுத்துக்கும் போது ஒரு மோர் தென் 5 மினிட்ஸ்க்கு மேலே எடுத்துக்காமல் இருக்கலாம், ஏன்னா வாட்டரோட எக்ஸஸ் வந்து அவைலபிலிட்டி அதிகமாக போயிட்டே இருக்கும், வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளஷ்லாம் இருக்கு, டாய்லெட் ஃப்ளஷ்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து வாட்டர் சேவிங் ஃப்ளஷ் அப்படின்னு இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ புதுசாக நீங்கள் வீடு கட்டுறீங்க, டாய்லெட் கட்டுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி வாட்டர் சேவிங் ஃப்ளஷை வச்சிருக்க டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெஸ் வந்து பைப்ஸ்லாம் லீக்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கா அப்படின்றதையும் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்மளால கையில் இருக்க சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் டு என்ஷூர் தட் வி ஆர் ரெடியூசிங் த அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர். ஓகே கேஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ வேர்ல்டு வாட்டர் டே பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற என்ன மாதிரி வீடியோஸ்லாம் மேக் பண்ணலான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க, நேச்சர் என்விரான்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.